ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நானும் ஹாஜா. ஸோ கீபோர்ட் டியூட்டோரியல்ஸ் நிறைய போட்டிருக்கேன், டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, எனக்கு கேட்ட உடனே வாசிக்கணும் சார், இமீடியேட்டாக கொஞ்சம் ஷார்ட்கட்டில் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட் வருது. ஸோ மியூசிக் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டுங்கிறது கிடையாது. ஸோ நான் அதை வந்து நம்புற ஆளும் கிடையாது. பட் கேட்டுட்டு நம்ம வாசிக்கிறதுங்கிறது ஒரு தனிக்கலை. ஸோ அது சில பேருக்கு வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வரும். ஸோ அதனால் அதோட மெத்தட்ஸ் மட்டும் நான் சொல்லி தரப்போகிறேன், இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கீபோர்டுடைய பேசிக் திங்ஸ்லாம் கற்றுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணணும் அதை. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஏன்னா லாஸ்ட்டில் வந்து சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன், முக்கியமான விஷயங்கள் அது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் நம்ம வீடியோ செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கீபோர்டுக்கான டூட்டோரியல்ஸ், எஃபல் ஸ்டுடியோ, லாஜிக் ப்ரோ எக்ஸ், கேரேஜ் பேண்ட், கேக் வாக், ஸோ இந்த மாதிரி நிறைய டூட்டோரியல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து எப்படின்னா, நீங்கள் டைட்டிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ஒரு வீடியோவில் வந்து எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, கீபோர்டு பற்றி பேசிக் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதில் சில ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நீங்கள் கேட்குறத நீங்களே வாசிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் தேவை. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பற்றி நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கீபோர்டு இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி கீபோர்டு நீங்கள் வாங்கலாம், கண்டிப்பாக கீபோர்டு வேணும். ஸோ கீபோர்டுக்கான எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீபோர்டு, அதை பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் எந்த கீபோர்டு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா பர்டிகுலர்லி நம்ம கேட்குறத வாசிக்கிறதுக்கு எந்த கீபோர்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் கீபோர்டு, மினி சைஸ் கீபோர்டு கூட நீங்கள் இது வந்து கேஷியோ SA46, SA47 அந்த மாதிரி கீபோர்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் கீபோர்டு வாங்கிட்டீங்க. கீபோர்டு வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் கீபோர்டு, வந்து ஒரு எல்லா கீபோர்ட்லேயும் ஸ்டாண்டர்டாக இருக்கிற 5 ஆக்டிவ் கீபோர்டு. ஸோ அது 5 ஆக்டிவ் என்னென்னு பார்ப்போம். முதல்ல வந்து நிறைய கீஸ் இருக்கும். ஸோ அந்த நிறைய கீஸ் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. நம்ம கற்றுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 7 நோட்ஸ் தான், ஓகேங்களா? 7 நோட்ஸு, ஆக்சுவலாக 12 நோட்ஸ். ஸோ அந்த 7 கீஸ் ப்ளஸ் அந்த 5 கீஸ், அதாவது பிளாக் கீஸ் சொல்கிறேன். ஸோ இந்த காம்பினேஷனில் நமக்கு இருக்குது, இப்போ ஒயிட் கீஸ், பிளாக் கீஸ் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் கீஸ் அண்ட் பிளாக் கீஸில் வந்து பிளாக் வந்து பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும் 3 இருக்கும் 2 இருக்கும் 3 இருக்கும் அப்படி போகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செட்டு வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும், ஓகேங்களா? இங்கே ஒரு இது வரைக்கும் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் ஒரு செட்டு, அப்புறம் இங்கே அது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ 5 ஆக்டிவ், அதுதான் ஒரு ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 ஆக்டிவ் கீபோர்டு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு கீபோர்டில் இருக்கும். அதுக்கப்புறம் 88 வந்து டிஜிட்டல் பியானோ இல்லை பியானோவில் இருக்கும். ஸோ இப்போ இதோட நேமிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு கீஸ்க்கும் ஒரு நேம்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து வெஸ்டர்னில் வந்து A to G யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ABCDEFG 7 நோட்ஸ் வருது இல்லைங்களா? பட் ஆரம்பிக்கிறது வந்து சியில் தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த கீபோர்டு ஆரம்பிக்கிறது வந்து CDE அப்படி தான் ஆரம்பிக்கும். பியானோவில் வந்து 7 ஆரம்பிக்கும். ஸோ சியை வந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் ஃபஸ்ட் லெசன். ஸோ சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எங்கே 2 பிளாக் இருக்கோ அதுக்கு முன்னாடி லெஃப்டில் உள்ள ஒயிட்டு தான் சி. ஸோ இதை பற்றி டீட்டெயிலான லெசன்ஸ் வந்து நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் பொறுமையாக டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது சின்னா, அடுத்த கீ உங்களுக்கு வந்து டி, அப்புறம் இ, எஃப், ஜி, ஏ, பி. ஸோ அகைன் சி வருது பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா படி 2 பிளாக்குக்கு முன்னாடி உள்ள ஒயிட் வந்து சி ஆகிடுது. ஸோ மறுபடியும் அப்படியே கண்டினியூ ஆகும், ஜி, ஏ, பி, சி அகைன், சரிங்களா? சரி, அடுத்து வந்து இந்த பிளாக்குக்கு வந்து நேம் இருக்குது. ஸோ பிளாக்குக்கு வந்து நார்மலாக தனி நேமாக கிடையாது, அது வந்து இந்த CDFG வச்சே சொல்லுவாங்க. ஸோ சிக்கு அடுத்து இருக்கிற பிளாக் வந்து சி ஷார்ப், டிக்கு அடுத்து இருக்கிற பிளாக் வந்து டி ஷார்ப், எஃப்க்கு அடுத்து இருக்கிறது எஃப் ஷார்ப், ஜிக்கு அடுத்து இருக்கிற பிளாக் வந்து ஜி ஷார்ப், ஏக்கு அடுக்கு ஏக்கு அடுத்து இருக்கிற பிளாக் வந்து ஏ ஷார்ப். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் உண்டு, ஃப்ளாட்டு. அது ஃப்ளாட் எப்படின்னா, பேக்லேருந்து வருவாங்க, சரிங்களா? ஸோ பிக்கு முன்னாடி இருந்தால் பி ஃப்ளாட், ஏக்கு முன்னாடி இருந்தால் ஏ ஃப்ளாட், ஜிக்கு முன்னாடி இருந்தால் ஜி ஃப்ளாட், இக்கு முன்னாடி இருந்தால் இ ஃப்ளாட், டிக்கு முன்னாடி இருந்தால் டி ஃப்ளாட். ஸோ இந்த பிளாக்குக்கு வந்து இந்த மாதிரி நேமிங் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க.
சரி, இப்போல்லாம் உங்களுக்கு நேம் தெரிஞ்சு போச்சு. இதே தான் ரிப்பீட் ஆகுது. நம்ம கற்றுக்க வேண்டியதும் இந்த செவன் நோட்ஸ், அதாவது CDEFGAB ப்ளஸ் இந்த ஃபைவ், இதோட டோனும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக டோட்டலி 12, ஓகேங்களா? நம்ம ஜென்ரலாக ஏழு சுரம் ஏழு சுரம்னு சொல்லி பழகியிருக்காங்க. ஸோ இந்த 12 சுரமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த ஸ்டெப் இதை வந்து நீங்கள் ஃபிங்கர்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி, ஃபிங்கரிங்காக தனி எக்ஸசைஸ்லாம் இருக்குது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இந்த வீடியோவோட பர்டிகுலர் டாபிக் வந்து நம்ம கேட்குறத வாசிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்த சவுண்டை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும், அதாவது இன்டர்னலைஸ் பண்ணணும். இன்டர்னலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணி அந்த சவுண்டை மெமரைஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக நம்ம தேவைப்படும்போது நமக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதை எடுக்க முடியும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இது ஒர்க் ஆகும். அதாவது வெவ்வேறு மனநிலை, நீங்கள் பண்ணுற மனநிலை மாறும்போது இந்த எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ணுறது லேட்டாக பண்ணுறதுங்கிறது மாறும். இப்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். எப்படி அப்சர்வ் பண்ணணும்? இப்போ சீனா, ஸோ சியை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு அந்த டோனை அப்சர்வ் பண்ணுங்கள் மல்டிபிள் டைம்ஸ். ஒரு நாளைக்கு சி மட்டுமே எடுத்து பண்ணுங்கள். அடுத்து டி, இ, எஃப், ஜி, இது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு டோனை வந்து ஒரு 1 hour 2 hours நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணணும். அதற்கப்புறம் ஷார்ப் நோட்ஸ் வரணும், சரிங்களா? இது வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுறது. இதை வந்து நம்ம நார்மலாக வந்து பெர்ஃபெக்ட் பிச்சுன்னு சொல்லுவாங்க. பெர்ஃபெக்ட் பிச்சுனா இப்போ கண்ணை மூடிட்டு இது யாராவது வாசிச்சாங்கன்னா நம்ம சொல்லணும் ஜீன்னு, சரிங்களா? ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட் பிச். ஸோ பெர்ஃபெக்ட் பிச் வந்து எல்லாருக்கும் உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து பெர்ஃபெக்ட் பிச் வந்து பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து அது பை பர்த் வரும். சில பேர் வந்து சைல்ட் ப்ராடிஜஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ஈஸியாக அந்த பெர்ஃபெக்ட் பிச் வந்துடும். பட் நம்மளாலேயும் மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னா ரிலேட்டிவ் பிச். அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அது வந்து இன்டர்வல்ஸ். ஸோ இன்டர்வல்ஸ் வந்து கேட்குறத வாசிக்கிறதுல வந்து வெறும் பெரிய பங்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த சாங் நீங்கள் எடுத்து கேட்டிங்கனாலும் அந்த ரெண்டு ரெண்டு இன்டர்வல்ஸ், அதாவது ரெண்டு ஒரு நோட்டுக்கும் இன்னொரு நோட்டுக்கும் உள்ள கேப், அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சுட்டும் விழிச்சுடரே அப்படின்னு வருதுன்னா தன. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டு தான் தன. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கும். அப்புறம் அடுத்த அங்கேருந்து ஒரு கனெக்ஷன் தன தன தன. ஸோ தன, ஸோ இங்கேருந்து ஒரு இன்டர்வல், இங்கேருந்து ஒரு இன்டர்வல், இதுக்கும் இதுக்கும் உள்ளதே இன்டர்வல். ஸோ ஒரு கனெக்ஷன், ஒரு செயின் மாதிரி வந்துக்கிட்டே போகும். ஸோ அந்த இன்டர்வல் நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு நோட்டுக்கும் உள்ள இன்டர்வல். ஸோ இது வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ சியிலேருந்து டி சொன்னால் அது வந்து செகண்ட் இன்டர்வல், அப்புறம் சியிலேருந்து இ போனால் தேர்ட் இன்டர்வல், அப்புறம் சியிலேருந்து எஃப் போனால் ஃபோர்த் இன்டர்வல், சியிலேருந்து ஜி போனால் ஃபிஃப்த்து, சியிலேருந்து ஏ போனால் சிக்ஸ்த்து, சியிலேருந்து பி போனால் செவன், சி டூ, சி அடுத்த சி வந்து ஆக்டிவ். அது மட்டும் இல்லாமல் இதில் வேரியேஷன் இருக்குது. என்ன இருக்குது இன்டர்வல்ஸ்லேயே வந்து, ஸோ அடுத்து பிளாக்கியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மைனர் செகண்ட், இது வந்து மேஜர் செகண்ட், சரிங்களா? அடுத்து அதே போல் மைனர் தேர்ட், மேஜர் தேர்ட் இருக்குது. சி டு இ ஃப்ளாட் வந்து மைனர் தேர்ட், சி டு இ வந்து மேஜர் தேர்ட், அதுக்கப்புறம் சி டு எஃப் பெர்ஃபெக்ட் ஃபோர்த், சரிங்களா? இது எஃப் ஷார்ப் வந்து ட்ரை டோன் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சி டு ஜி, அது பெர்ஃபெக்ட் ஃபிஃப்த்து, சி டு ஏ ஃப்ளாட் வந்து மைனர் சிக்ஸ்த், சி டு ஏ வந்து மேஜர் சிக்ஸ், சி டு பி ஃப்ளாட் மைனர் செவன்த், சி டு பி வந்து மேஜர் செவன்த், அண்ட் தென் சி டு சி வந்து ஆக்டிவ் அல்லது பெர்ஃபெக்ட் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர்வல்ஸ் பற்றியும் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நல்லா பாருங்கள். ஸோ இப்போ இந்த இன்டர்வலை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். எப்படி மாஸ்டர் பண்ணணும்? நீங்கள் வேறு வழியே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சிடி, ஸோ இட்ஸ் இல்லைனா மேஜர் செகண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே பாடிக்கிட்டே கூட இன்ட்ரெஸ் பண்ணலாம், ஓகேங்களா? மேஜர் தேர்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண இதுவும் வந்து நீங்கள் உடனே எல்லாம் ஒவ்வொரு நைட்டில் ஏஆராகமான ஆகிட முடியாது, சரிங்களா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நான் இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பேக்டாக சொல்லித்தர தான் நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா?
ஸோ இன்டர்வல்ஸ் ஸோ இன்டர்வல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் நீங்கள் வந்து கேட்குறத வாசிக்கிறதுல. அதுக்கப்புறம் கார்ட்ஸ் இருக்குது. கார்ட்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல, ஏன்னா கார்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இன்டர்வலை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ இன்டர்வல் மாஸ்டர் பண்ணுறதுக்கு நான் சொன்ன எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும். ஸோ இதுதான் டெக்னிக்ங்க. கீபோர்டை வந்து அவ்வளோதான் சொல்லி கொடுத்தாச்சு. மற்ற இந்த பேனல் செட்டிங்ஸ்லாம் ஒவ்வொரு மேனுவல் ஒவ்வொரு கீபோர்டை பொறுத்து மாறும், புரியுதுங்களா? ஒவ்வொரு வாய்ஸ் அந்ததெல்லாம் மாறும். ஸோ அதெல்லாம் நம்ம தனி டாபிக். ஸோ கீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு நோட்டுக்கும் உள்ள நேமிங், அதுக்கப்புறம் அதை வந்து இன்டர்வல்ஸ். இது ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நல்லா ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சாங்காக வந்து கற்றுக்கிட்டு அப்படியே அப்படியே தான் டெவலப் பண்ண முடியும். சரி, இதில் வந்து நம்ம இப்போ இன்டர்வல்ஸ் பற்றி பேசணும். அதுக்கப்புறம் வந்து பிச்சிங் இருக்குது. ஸோ பிச்சிங்னா அந்த சாங்குக்கான கீஸ் இருக்குது, ஒவ்வொரு கீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எல்லா மேஜர் ஸ்கேலும் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ ஒரு சி மேஜர் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டி மேஜர் ஸ்கேல் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் கீபோர்டு வந்து டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் நான் தரேன் உங்களுக்கு. எப்போவுமே வந்து ஒரு மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லித்தரதுங்கிறது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம், சரிங்களா? அதனாலேயே வந்து நான் என்னோடய கிளாஸஸ் எடுக்கும் போதும் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் கேட்பாங்க. இந்த சம்மர் வெக்கேஷனில் வந்து சம்மர் கோச் மாதிரி, சம்மர் கோர்ஸ் மாதிரி கேட்பாங்க ஷார்ட் டைம் கோர்ஸை. நான் அதை வந்து என்றைக்குமே ஒத்துக்கிறதே இல்லை. என்ன அப்படின்னா, அந்த ஷார்ட் டைம் கோர்ஸில் வந்து என்ன ஒரு சாங் ரெண்டு சாங் சொல்லித்தரலாம், பட் ப்ராப்பரான ஒரு அது ஒரு கீபோர்ட் பிளேயிங்காக இருக்க முடியாது, சரிங்களா? அதனால் அந்த ஷார்ட் டைம்ங்கிறது மியூசிக் பொறுத்த வரைக்கும் கிடையாது. இந்த வீடியோ நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, நான் நிறைய டீட்டெயிலாக எக்ஸ்பிளைண்டாக வீடியோ நிறைய போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து 7 days கீபோர்ட் கற்றுத்தரேன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, 24 hours கீபோர்ட் கற்றுக்கலாம், 3 classes 5 classes அந்த மாதிரி நிறைய போடுறாங்க, சரிங்களா? இதில் வந்து என்ன விஷயம்னா, அவங்க பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே, அவங்க வீடியோவில் ஒரு ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டாலே நம்மளால் கற்றுக்க முடியும்னா கிடையாது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு காரை வந்து கார் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னுன்னா எப்படி கற்றுக் கொடுக்கணும், அது கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணால் தான் கற்றுக்க முடியும். இப்போ வந்து நான் ஒரு 10 நிமிஷத்தில் காரை பற்றி சொல்லிடுவேன். எப்படின்னா, இது கிளச்சு, இது ஆக்சிலேட்டர், இது பிரேக்கு, ஸ்டீரிங்கை வந்து கரெக்டாக மூவ் பண்ணணும், அப்புறம் ஹேண்ட் பிரேக் பற்றி, கியர் எப்படி போடணும், இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். மிரர்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் எனக்கு போதும், அவ்வளோதான். உங்களுக்கு கார் பற்றி தெரிஞ்சிச்சு, நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஓட்டிடுவீங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ கீபோர்டு வந்து நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, அதே மாதிரி அந்த என்ன விஷயம், இப்போ அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும், அதாவது நீங்கள் கேட்குறத வாசிக்கிறது எப்படிங்கிறதுல அது என்ன பண்ணால் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில், ஓகேங்களா? டைட்டிலையும் நீங்கள் அப்படி தான் புரிஞ்சிக்கணும். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ மாஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பை.